Hi friends, welcome to my channel Shri Lakshmi All Designs and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆரி நாட். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம ஆரி ஸ்டிட்ச் பார்த்தோம், பேசிக் ஸ்டிட்ச் செயின் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இதுக்கு இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ஆரி நாட். நம்மளோட டைரக்ட் கிளாஸஸில் வந்து டோட்டலாக வந்து பேசிக்கில் மட்டும் பேசிக் லெவலில் மட்டும் நான் 64 ஸ்டிச்சிங் வந்து சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு 50 something வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஸ்டிச் வந்து என்கிட்ட 100 மேலே இருக்குது, 110 கிட்ட நேரஸ்ட் வந்து வரும். ஸோ வந்து டைரக்ட் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆரி நாட். இதில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட்டு, பிகாஸ் நம்ம மிஷின் த்ரெட்டு தான் வந்து நம்ம ஸ்டிச் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த த்ரெட்டு போடணும், சிறுக்கு த்ரெட்டில் போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நீடில்ஸ், அயன் நீடில்ஸ் எடுத்துக்கலாம், துலிப் நீடில்ஸ் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துலிப் நீடில் வந்து நம்பர் 14 0.5 mm. நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு கட்டர். ஸோ வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மிஷின் த்ரெட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம தைக்கும் போது எப்பவுமே வந்து மிஷின் த்ரெட்டை தான் நம்ம தைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சிறுக்கு த்ரெட்டுக்கு நம்ம போகணும். ஸோ மிஷின் த்ரெட்டே நான் வந்து டபுள் ஸ்டெயின் எடுத்து அதை நாட் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏற்கனவே லூப் ஃபார்ம் பண்ண வீடியோ நம்ம பேசிக் லெவலான செயின் ஸ்டிச்சில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திரும்பவும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஃபிங்கரை இப்படி நூலை பிடிச்சிக்கணும், இந்த ஃபிங்கரை மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இதான் லூப். ஸோ இதை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கர் வந்து இந்த ஹேண்ட் வந்து நமக்கு ஃப்ரேமுக்கு கீழே போயிடும். நான் இப்போ அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதை எப்படி போகிறதுங்கிற வீடியோ நான் உங்களுக்கு நான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நூலை வந்து இழுத்துக்கணும் அப்படி பெருசாக. இந்த த்ரெட்டு தான் வந்து த்ரெட் நம்பர் 1 அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நூலை அப்படியே இந்த ஃபிங்கரை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பக்கத்தில் இன்னொருக்கா வந்து நீடியில் உள்ளே இறக்கி அடுத்த நூல் எடுக்கணும். இது த்ரெட் நம்பர் 2. த்ரெட் நம்பர் 2 வந்து இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் நம்பர் 1ங்கிறது சிறுசாயிரும். பாருங்கள், பிக்னஸாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது வர்றது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு, த்ரெட் நம்பர் 1 இதை வந்து நான் இப்போ கையில் வச்சுக்க, த்ரெட் நம்பர் 2 இது, த்ரெட் நம்பர் 1. ஸோ இந்த த்ரெட் நம்பர் 1ங்கிறத நம்ம இப்படி பிடிச்சி நீடியில் வச்சு இப்படி பிடிச்சி இப்படி மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு அடியில் இருக்கிற ஃபிங்கரால் அடியில் இருக்கிற நம்ம ஹேண்ட் வச்சு வச்சு இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுத்தோம்னா அப்படி லாக் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ திரும்ப போடலாம், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 இது போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், த்ரெட் நம்பர் 1 இதை வந்து பெருசாக இருக்குது, இப்படி இழுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ஃபிங்கரை அப்படியே வச்சுக்கிட்டு த்ரெட் நம்பர் 2 வந்து உள்ளே இருக்கிறோம். இப்போ வந்துடுச்சு. த்ரெட் நம்பர் 2 வந்து நம்ம இப்படி பெருசாக இருக்கும்போது த்ரெட் நம்பர் 1ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிறுசாயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபிங்கரை வச்சு இப்படி த்ரெட் நம்பர் 1 இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து இழுத்திங்கன்னா இதான் ஆட்டோமேட்டிக்காக இப்படி லாக் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நாட் போடுறது. இதுவே நம்ம இப்போ சிறு த்ரெட்டில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் க்ரீன் கலர் நூல் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு எண்டையும் இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு ஃப்ரேம் கட்டில் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி ஃப்ரேம் கட்டில் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
நம்மளோட ஸ்டிச்சிங் பற்றின வீடியோஸ் அண்டு பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். அதோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் நம்பர் 1 பெருசாக வச்சுருக்குறோம். இப்போ அதை பிடிச்சிட்டு த்ரெட் நம்பர் 2 வந்து இப்படி இழுக்க போகிறோம். டூ வெளுக்கும்போது த்ரெட் நம்பர் 1 ஆட்டோமேட்டிக்காக சிறுசாயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. வச்சுக்கிட்டு த்ரெட் நம்பர் 1 உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீடில் வச்சு இந்த அதை ஹெட்டை வச்சு கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற நூலை வந்து அப்படி இழுத்திங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ இதுதான் ஆரி நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.